फ्रेंड्स वनकोंग वेलकम टू शाजीस होम स्टाइल इन्नैक्कु नम्म पार्क्क पोरदु रोम्बवे हेल्तियान ओरु चट्नी दा सोट्रु कट्राले चट्नी नम्म इदुक्कु मुन्नाडी सोट्रु कट्राले कुलम्बु सोट्रु कट्राले पायसम एल्लामे पोट्टिरुक्कोम वीडियो इन्नैक्कु नम्म चट्नी செய்ய போறோம் சோ நம்ம வீடியோவை முதல் டைம் பார்க்கறீங்களா மறக்காம ஷாஜிஸ் ஹோம் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க इो सोटे चट्नी से पुरुन पाकल ना इतमी मूणु स्टेम एचर सोट कटाई उलतम पर्प तुवर पर्प वर मिग नम कारी पू चायम कईपिड़ अल्व चायम एचर और आल पूचर सीरकम स्पून वर को मलि अर स्पून तुवर पर्प नाम और स्पून पड़पो उलतम पर्पून पड़पर ताली कर्वेपिल मंजल तूल कड़गु उलुत्तम पर्प कड़लपर्प मिलगु नम्म वर मिलगाय कम्मी पन्नीट्टु मिलगु कूड एक्स्ट्रा पोट्टुक्कलाम सो इदु रेंडुमे पात्तुकोंग कारम एक्स्ट्रा आयिडकूडादु कोंजमा वेंदयम ऐड पन्न पोरोम इप्पो एप्पडी सेय्यिरदुन्नु पार्क्कलाम वांग नम्म एडुत्त मूणु कट्रालैयुम कट पन्नी क्लीन पन्नदुक्कु अप्पुरम इवलो दांग वंददु अंद जेल सो नींग इद वंदुट्टु 7 टाइम कळुवि वेक्कणुम अप्पदान अंद कसप्पु पोगुम सो इप्पो 7 टाइम कळुविट्टेन चटनी एपड़ी अरेकरदन पातरला स्टवले और पैन वेच्चिटु पैन सूडानदु रेंड स्पून एन्ने ऊतिक्कलांगा एन्ने ऊतिट्टु एन्ने सूडानदु नम्म एडुत्तु वेच्चिरुक्क पर्प्पु वगैगळ आड पन्निरलाम उलुत्तम पर्प्पु ओरु स्पून तुवरम पर्प्पु ओरु स्पून सीरगम अरे स्पून वरकोत्तमल्लि अरे स्पून इप्पो कडलपर्प्पु ओरु स्पून इदु नल्ला वनक्कि विट्रलाम इदु नल्ला वासम वर मारि वनक्किट्टु इदु कूडवे कोंजमा वेंदयम ऐड पण्णिक्कलांगा कोंजम दान ऐड पण्रेन ஆல்ரெடி நம்மளோட சோற்று கற்றாலையும் குளிர்ச்சி அதனால கொஞ்சமா வெந்தயம் ஆட் பண்ணிட்டு பருப்பு ஒரு அளவுக்கு வதங்கன உடனே நம்ம எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நீங்க சின்ன வெங்காயம் இவ்ளோ எனக்கு சேர்த்த வேண்டாம் அப்படிங்கனா ஹாஃப் சின்ன வெங்காயம் போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணி போட்டுருங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பூண்டு நீங்க பூண்ட தட்டி கூட போடலாம் நான் முழுசாவே போடுறேன் ஏன்னா நம்ம அரைக்க தான் போறோம் சோ இப்போ நல்லா வதக்கி விட்டுறலாம் இது நம்ம சின்ன வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது அந்த ஹீட் வந்து ஒரு அளவுக்கு நார்மல் ஆன உடனே நம்ம எடுத்து வச்சிருக்க 4 மிளகாய் ஆட் பண்ணிட்டு வரமிளகாயும் ஆட் பண்ணிரலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நிறைய போட்டுட்டா ரொம்ப காரம் அடிக்கும் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே 1/2 ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க கற்றாழை ஆட் பண்ணிரலாம் இது நல்லா வதக்கணும் நம்மளோட சோட்டு கற்றாழை ரொம்ப கம்மியா இருக்கு இல்லீங்களா அதனால சட்னி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படிங்கறனால 3 ஸ்பூன் தேங்காய் இத துருவுனா 3 ஸ்பூன் வரும் அந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா டேஸ்ட்டுக்காக புளி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இத நல்லா வணக்கி விட்டுறலாம் தேங்காய் ஆட் பண்ணிட்டு ஒரு 3 நிமிஷம் வதங்கினா போதும் ரொம்ப நேரம் தேங்காய் சூடுல இருக்க கூடாது நம்மளோட சோற்று கற்றாழை நல்லவே வதங்கிடுச்சுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் ஆஃப் பண்ணிட்டு இத ஆற விட்டுறலாம் ஆற விட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சு எடுத்துட்டு வந்தறலாம் சட்னி பதத்துக்கு
இங்க பவர் கட் ஆயிடுச்சுங்க சோ நாம இப்ப வந்து இத அம்மில அரைக்க போறோம் இந்த அம்மி வாங்கி ரொம்ப நாளா சும்மாவே இருந்தது இப்ப இதுக்காக யூஸ் ஆக போகுது சோ அம்மில அரைச்சு சட்னி ரெடி பண்ணிரலாம் ஒரு வலியா அம்மில ஆட்டி எடுத்தாச்சுங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சேர்த்து அரைச்சு கடைசில சட்னி வந்தாச்சு இப்போ இதல உப்பு ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒரு டைம் அரைச்சுக்க போறேன் அவ்ளோதாங்க நீங்க சட்னிய மிக்ஸி ஜார்ல அரைச்சாலும் சரி இல்ல டேஸ்டா இருக்கணும்னு அம்மில அரைச்சாலும் சரி ஆனா நம்ம அம்மில அரைச்சு வைக்கிற டேஸ்டே தனிதான் சோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அம்மி இருந்ததுனா இப்போ இத இன்னும் ஒரு ரெண்டு சுத்து மட்டும் நல்லா அரைச்சிட்டு நைஸ் பண்ணிட்டு நம்ம தாளிச்சிரலாம் சின்ன அம்மியா இருக்கனால எனக்கு இடம் பத்தல இது சும்மா அழகுக்காக வாங்குனது சும்மா இஞ்சி பூண்டு அந்த மாதிரி தட்டலாம் அப்படினு நம்ம சட்னி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மிக்ஸி ஜார்ல அரைச்சிருந்தா கூட இவ்ளோ டேஸ்டா வந்திருக்குமானு தெரியல எனக்கு நல்லாவே வந்திருக்கு இப்போ இது நம்ம இத தாளிச்சு எடுத்துறலாம் இந்த அம்மில இப்படி சட்னி வலிக்கிற ஒரு ஸ்கில் ரொம்ப தனி இப்போ இருக்க எல்லாருக்கும் வராது சோ இந்த மாதிரியும் நம்ம அப்பப்ப ட்ரெடிஷனலா அம்மில அரைக்கிறது இத வலிச்சு நம்ம சட்னியோட ஆட் பண்ணிட்டோம்னா இதோட டேஸ்டே தனி அவ்வளவுதாங்க தாளிச்சு விட்டுறலாம் இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு நம்ம அதே பானை அடுப்புல வச்சிட்டு பான் சூடானதும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாங்க இப்போ எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு கடுகு பொரிஞ்சதும் நம்ம கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு பொரிஞ்சிருச்சுங்க இப்போ கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது சும்மா தாளிக்கிறதுக்கு தான் அதனால 1/2 ஸ்பூன் ஆட் பண்றேன் இப்போ கடுகு கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலைய போட்டுடலாம் கருவேப்பிலைய நல்லா வணக்கி வச்சுக்கோங்க அப்பதான் அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும் இப்போ நம்ம இத சட்னில எடுத்து ஊத்தினாலும் சரி இல்ல நம்ம அரைச்சு வச்சிருக்க சட்னியை இதுல போடும்போதுனாலும் சரி நம்ம சட்னியா ஓ மை காட் கரண்ட் பாருங்க இப்ப வருது நல்லா பழி வாங்கிடுச்சு என்ன கரண்ட் நம்ம அம்மிலேயே சட்னி அரைச்சு எடுத்துட்டோம் இது கூட நீங்க தண்ணி ஆட் பண்ணி கூட அரைச்சு சேர்த்துக்கலாம் ஏன்னா நான் வந்து சின்ன அம்மிங்கிறனால தண்ணி ஆட் பண்ணாம கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சேன் இப்படியே கூட சாப்பிடலாம் நம்மளோட துவையல் மாதிரி சூப்பரா இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க இது கெட்டியா இருக்கனால இந்த ஆயில் வந்து எல்லா இடத்துக்கும் சர்வ் ஆக அந்த ஆயில் வந்து எல்லா இடத்துக்கும் ஈக்குவலா மிக்ஸ் ஆகணும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ண போறோம் நம்மளோட சோற்றுக்கற்றாழை சட்னி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா இருக்கும் சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிடும் போது இது கூட ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க சூப்பரா இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் சொல்லணும் நீங்க இத மிக்சியில அரைச்சாலும் சரி எண்ணெய் எண்ணெய் மாதிரி அம்மியில அரைச்சாலும் சரி டேஸ்ட் சூப்பரா இருக்கும் செஞ்சு பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காம ஷாஜிஸ் ஹோம் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க தேங்க்யூ